ஓம் சாந்தி. 23/9/22 சாக்கார முரளி. இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபாவிடமிருந்து உங்களுக்கு சரியான வழி கிடைத்துள்ளது. அதனால் எந்த ஒரு தலைகீழான காரியத்தையோ விகர்மத்தையோ செய்யக்கூடாது. கேள்வி: இச்சமயம் மனிதர்கள் என்ன சங்கல்பம் செய்கின்றனரோ அது தீய சங்கல்பம் ஆகிறது. ஏன்? பதில்: ஏனென்றால் புத்தியில் சரி மற்றும் தவறு பற்றிய புரிதல் இல்லை. மாயா புத்திக்கு பூட்டு போட்டுவிட்டது. பாபா எதுவரை வரவில்லையோ, சத்தியமான அறிமுகம் தரவில்லையோ, அதுவரை ஒவ்வொரு சங்கல்பமும் விகல்பமாகவே தவறானதாகவே உள்ளது. மாயாவின் ராஜ்யத்தில் பகவானை நினைவு செய்வதற்கான சங்கல்பம் செய்கின்றனர் என்றாலும் யதார்த்தமாக அறிந்து கொள்ளவில்லை. அதனால் அதுவும் தவறாகிவிடுகின்றது. இது அனைத்தும் புரிந்து கொள்வதற்கான நுட்பமான விஷயமாகும். பாடல்: ஓம் நமோ சிவாய. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் பாடலை கேட்டீங்க. பாடலின் அர்த்தம் பொருத்தமாக புத்தியில் வந்தது. பாடுகிற அவர்கள் அதன் அர்த்தத்தை அறிந்து கொள்ளவில்லை. நீங்கள் நடைமுறை அர்த்தத்தையும் அறிந்து கொண்டிருக்கீங்க, மேலும் புருஷார்த்தமும் செஞ்சிட்ருக்கீங்க பாபா மூலமாக. ஏனென்றால் இப்போது நேரிலிருந்து உதவி செய்பவராக இருக்கிறாரு. அதிக இடுக்கன் வரும்போது உதவி புரிபவரா ஆகிறார். குழந்தைகள் நீங்க அறிவீங்க, மனிதர்கள் அனைவருக்குமான குப்த ரீதியிலான உதவி புரியவராக இருக்கிறாரு. ஆனால் இந்த பழைய உலகில் அநேக விதமான உயிர்கள் உள்ளன இல்லையா? அநேக விதமான விலங்கினங்கள் உள்ளன. சத்தியுகத்திலோ எந்த ஒரு அசுத்தமான பொருள், விலங்குகள் முதலிய எதுவுமே இருக்காது. இந்த டிராமா உருவாக்கப்பட்டதாகும். பணக்காரர்களிடம் மளிகை, ஃபர்னிச்சர் முதலியன நிச்சயமாக உயர்ந்ததாக இருக்கும். ஏழையிடம் என்ன இருக்கும்? இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இல்லையா? இப்போதும் பழைய உலகம் ராவண ராஜ்யமாக இருக்குது. ஆகவே உயிரினங்கள் எதிர்பாராத விபத்துக்கள் அனைத்தும் நஷ்டம் ஏற்படுத்துவனாக இருக்குது. எப்படி மனிதர்கள் தமோ பிரதானமாக உள்ளனரோ அதுபோல இவர்களின் சாதனங்களும் தமோ பிரதானமாக உள்ளன. இங்கே எவ்வளவுதான் பெரிய பெரிய 40 மாடிகள் உள்ள மாளிகைகளை உருவாக்கினாலும் சொர்க்கத்திற்கு முன் அவை ஒன்றுமே இல்லை. இவை இப்போது விநாசத்திற்காக உருவாகின்றன. குழந்தைகள் நீங்கள் அறிவீங்க, பாபா வந்திருக்காரு. முதல் நம்பரில் பாபா ஆத்மா மற்றும் பரமாத்மாவிற்கு இடையிலான வித்தியாசத்தை புரிய வைக்கிறாரு. மனிதர்கள் ஆத்மா பற்றியோ பரமாத்மா பற்றியோ அறிந்திருக்கிறதில்ல. குழந்தைகள் நீங்கள் அறிந்திருக்கீங்க. ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ரூபம் என்ன? கோவில்களில் பூஜை நடைபெறுது. காசியில் பெரிய லிங்கம் வைக்கப்பட்டிருக்கு. அதற்கு அனைவரும் பூஜை செய்கின்றனர், சொல்லவும் செய்கின்றன. ஆத்மா நட்சத்திரம் புருவ மத்தியில் உள்ளது. இப்போது புருவ மத்தியில் பெரிய பொருள் இருக்குமானால் சதை கட்டி ஆகிவிடும். இவை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். பரமாத்மாவும் நட்சத்திரம் போல தான் இருக்கார். ஆனால் நீங்கள் மறந்துடுறீங்க. சிவபாபாவை நினைவு செய்கிறீர்கள் என்றால் அப்போது புத்தியில் வர வேண்டும். பாபா நட்சத்திரம் போன்று உள்ளார். அவரிடம் முழு ஞானம் உள்ளது. அவர் சத்தியமானவர், சைத்தன்யமானவர். அவரிடம்தான் புத்தி உள்ளது. மனம் வேறு பொருள், புத்தி வேறு பொருள். மனதுக்குள் புயல்கள் வருகின்றன. சத்தியுகத்தில் எந்த ஒரு புயல் முதலியவை எதுவும் இல்லை. இங்கே சங்கல்ப விகல்பங்கள் நடைபெறுது. இச்சமயம் மனிதர்களிடம் எழும் சங்கல்பங்கள் விகல்பங்களாகவே இருக்குது. இந்த விஷயங்களை நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். அது சுலபமான விஷயமாகும். சுகதாமம் சாந்திதாமத்தை நினைவு செய்யுங்க. இது சூட்சும அறிமுறையாக தரப்படுது. இவ்வளவு சூட்சுமமாக உள்ள ஆத்மா சத்தியமாக சைதன்யமாக இருக்குது. ஆத்மா கர்ப்பத்தில் பிரவேசிக்கும் போது தான் அசைவு ஏற்படுது. 5 தத்துவங்கள்லேயும் கூட சைதன்யத்தன்மை உணர்வு உள்ளது. அதனால தான் வளர்ச்சி அடைகின்றன. ஆனால் அவற்றின் மனம் புத்தி கிடையாது. அந்த பொருட்களில் சங்கல்பம் முதலியவற்ற விஷயம் கிடையாது. கர்ப்பத்தில் பிண்டம் வளர்கிறது. எப்படி மரம் விஷயம் கிடையாது, எப்படி மரம் வளர்கிறதோ அதுபோல பிண்டம் வளருது. ஆனால் அதனிடம் ஞானம் கிடையாது. ஞானம் பக்தி மனிதர்களுக்கு தான்.
பக்தியை ஆத்மா செய்கிறது, ஞானத்தையும் ஆத்மா தான் பெறுகின்றது. ஆத்மாவில் தான் மனம் புத்தி உள்ளது. முதலில் மனதில் நல்ல அல்லது கெட்ட சங்கல்பம் வருகிறது, பிறகு புத்தி யோசிக்கிறது செய்வதா கூடாதா என்று. எதுவரை பாபா வரவில்லையோ அதுவரை ஆத்மா செய்யும் சங்கல்பம் விகல்பமாகவே இருக்கு. பகவானை நினைவு செய்கின்றனர் என்றாலும் சரி, எது சரி எது தவறு எது என்பதை புரிஞ்சுக்க முடியல. பிரம்மம் பகவான் அல்ல. மனிதர்களுக்கு சங்கல்பம் எழுகிறது, பகவானின் நினைவு செய்ய வேண்டும் என்று புத்தி சொல்கிறது, இது சரி இது தவறு என்று. ஆனால் புத்தியின் பூட்டு பூட்டப்பட்டிருக்கு. ஏன்னா மாயாவின் ராஜ்யம். பக்தி யார் செய்கின்றனரோ அவர்கள் தவறு செய்பவர்களாக இருக்கிறாங்க. கிருஷ்ணருக்கு பக்தி செய்கின்றனர், எந்த அறிமுகமும் இல்லை. என்னென்ன செய்கின்றனரோ அனைத்தும் தவறானதாகவே செய்கின்றனர். இப்போது பாபா மூலமாக புத்திக்கு அறிவு கிடைச்சிருக்கு. தவறான செயல் செய்வதற்காக தடை உள்ளது. கர்மேந்திரியங்களினால் விகர்மங்கள் செய்வது தடுக்கப்பட்டுள்ளது. புத்தி சொல்கிறது ஈஸ்வரன் சர்வவியாபி அல்ல. இப்போது புத்திக்கு சரியான வழி கிடைத்துள்ளது. உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தின் சரியான புரிதல் கிடைச்சிருக்கு. முன்பு என்னென்ன செஞ்சீங்களோ அதெல்லாம் தவறாக செஞ்சீங்க. பக்தியும் கூட தவறாகவே செஞ்சீங்க. சிவனுக்கு பக்தி செய்தனர், பெரிய லிங்கத்தை அமைக்கின்றனர். ஆனால் சிவபாபா இவ்வளவு பெரிய உருவமாக இல்லை. இப்போது உங்களுடைய புத்தியின் பூட்டு திறக்கப்பட்டிருக்கு. அனைத்தும் தவறென்று அப்போது புரிந்து கொள்கிறீர்கள். உலகமே பொய் உலகம், சத்தியுகம் உண்மையான உலகம். அதை யார் ஸ்தாபனை செய்தார்? சத்தியமானவர் என்று ஒரு தந்தை மட்டுமே சொல்லப்படுறாரு. அவர் என்ன செய்கிறாரோ அனைத்தும் உண்மையானவை. உண்மையை சொல்கிறார், உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்கிறாரு. இவை விவரமாக மிகவும் நுட்பமான விஷயங்களாகும். யாராலும் இதை புரிஞ்சிக்க முடியாது. மிகவும் ஆழமாக செல்ல வேண்டியது. பாபா சொல்கிறாரு, தாரணை ஆகவில்லை என்றால் தந்தை மற்றும் ஆஸ்தியை மட்டும் நினைவு செய்யுங்க. துக்கதாமத்தை மறந்துடுங்க. மனிதர்கள் புதிய வீட்டை கட்டுகின்றனர் என்றால் புத்தியோகம் பழைய வீட்டிலிருந்து விடுபட்டு புது வீட்டின் மீது ஈடுபடும். பழையதோ அழிந்து போக போகிறது என புரிஞ்சுப்பாங்க. இது பிறகு எல்லையற்ற விஷயம். தேகத்துடன் கூட என்னென்ன இருக்கிறதோ அனைத்தும் விட்டுவிட வேண்டும். இந்த தேகமே கூட திரும்பி செல்ல போவதில்லை. ஆத்மாதான் தந்தையோடு கூடவே திரும்பி செல்ல போகிறது. பாபா சொல்கிறாரு, என்னை நினைவு செய்யுங்கள். நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், ஆத்மாவாகிய உங்களுக்குள்ளும் எப்படி நடிப்பின் பாகம் நிரம்பியுள்ளது, 84 பிறவிகளின் பாகம் எவ்வளவு மிகச்சிறிய ஆத்மாவுக்குள் நிரம்பியுள்ளது. 84 லட்சம் பிறவிகளின் பாகமோ இருக்க முடியாது. இப்போது உங்கள் புத்தியின் பூட்டை பாபா திறந்திருக்கார் என்றால் அவை அனைத்தும் தவறென புரிந்து கொள்றீங்க. இவ்வளவு சிறிய ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் பதிவாகியுள்ளது. பாபா சரியான விஷயத்தை தான் சொல்கிறாரு. பாபா குழந்தைகளோடு தான் பேசுகிறார். ஞானம் நிறைந்தவர் அல்லவா சொல்கிறார். இவர் ICS படித்துள்ளார் என்று. ஆத்மாதான் இந்த உறுப்புகள் மூலமாக படிக்கிறது. பெரும் செல்வந்தர்கள் பெரிய மனிதர்களாக ஆகின்றன என்ற போதிலும் நோயாளியாகவே இருக்கின்றனர் இல்லையா? பெரிய மனிதர்களுக்கு ஆயுளும் பெரிதாக இருக்கும் என்பதெல்லாம் கிடையாது. பெரிய மனிதர்கள் எவ்வளவு பாவம் செய்கின்றனரோ அந்தளவு ஏழைகள் செய்கிறதில்லை. இந்த உலகத்திலோ பாவத்துக்கு மேல் பாவம் நடைபெற்று கொண்டிருக்குது. இது பாவாத்மாக்களின் உலகமாகவே இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலும் பாவம்தான் செய்கிறாங்க. பிராமணர்களுக்கு உணவளிக்கின்றனர், இதுவும் தூய்மை இல்லாத மனிதர்களுக்கு தான் உணவளிக்கின்றனர் இல்லையா? தூய்மை இல்லாதவருக்கு உணவளித்தால் எந்த ஒரு புண்ணியமும் இருக்காது. இப்போது நீங்கள் உண்மையிலும் தூய்மையாகிறீங்க. சன்னியாசிகள் தூய்மை செல்பவர்கள் அல்ல. நீங்கள் தூய்மை இல்லாத உலகத்தில் ஜென்மம் எடுக்க மாட்டீங்க. உலகத்தின் ஆயுள் இன்னும் மிக அதிகம் உள்ளதுன்னு நினைக்கிறாங்க.
விநாசம் வருகிற வரை புனர்ஜென்மமோ எடுத்துதான் ஆக வேண்டும். விடுபட முடியாது. உங்களுக்கு இது கடைசி பிறவி, நீங்கள் அறிவீர்கள். நாம் தூய்மையான உலகிற்கு போக போகிறவர்கள். பாபா அமர்ந்து புரிய வைக்கிறாரு. குழந்தைகளே, நீங்கள் தூய்மையான இல்லற மார்க்கத்தில் இருந்தபோது தேவதைகளாக இருந்தீங்க. பிறகு இவ்வளவு புனர்ஜென்மம் எடுத்தே வந்துள்ளீர்கள். நீங்கள் உங்கள் புனர்ஜென்மங்கள் பற்றி அறிந்திருக்கிறதில்லை. இது ஒன்றும் ஒருவருக்கு மட்டும் கற்றுத்தரப்படவில்லை. அநேகர் படிக்கின்றனர். பாபா பிராமண குழந்தைகளோடு தான் பேசுகிறாரு. சூத்திரங்கள் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்க. முதலில் 7 நாள் புரிய வைத்து பிராமணராக்குங்கள். இப்போது நாம் சிவவம்சி பிரம்மகுமார் குமாரிகள் என்று அவர்களிடம் புரிந்து கொள்வார்கள். இந்த படிப்பின் மூலம் நீங்கள் புது உலகத்தின் எஜமானர் ஆகிறீங்க. இது பிரம்மா முகவம்சாவளி. அனைவரும் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள். அவர் கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் என சொல்லப்படுறாரு. பிரம்மாவை எப்போதுமே வயதான முதியவராக காட்டுகின்றனர். எப்படி கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்தவர்கள் புனர்ஜென்மமே எடுத்துக்கொண்டே வந்துள்ளனர். கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர். ஆனால் சிவபாபாவோ நிராகார். அவரை ஃபாதர் என்று மட்டுமே சொல்லுவாங்க. அவர் நிராகாரமாகவே உள்ளார். அவரை காட்ஃபாதர் எனதான் சொல்கின்றனர். அவருக்கு தந்தை யாரும் கிடையாது, குருவும் கிடையாது. ஏன்னா அவர் சத்குரு. இப்போது அந்த குருமார்கள் யார்? அவர் அசரீரி சம்பந்தமான யாத்திரையை செய்கின்றனர். நான் ஆன்மீக யாத்திரை செய்கிறோம். இங்கே யாராவது இருந்தால் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார்னு சொல்லுவாங்க. ஆக அவர்கள் பொய் சொல்கிறாங்க இல்லையா? பிறகு மீண்டும் வருவதோ இங்கேதான். சிலர் சொல்கின்றனர், இன்னொரு ஜோதியோடு ஜோதியாக ஐக்கியமாகிவிட்டார் என்று. நல்லது. பெரிய பெரிய சாது சன்னியாசிகள் இறந்து விடுகின்றனர். அவர்கள் ஜோதியோடு ஜோதியாகி ஐக்கியமாகிவிட்டனர் என்றால் பிறகு அவர்களுக்கு சித்தார்த்தம் ஏன் கொண்டாடப்படுகிறது? ஜோதியில் ஐக்கியமானவர்கள் என்றால் அதுவோ மிக நல்லதாயிற்று. பிறகு சிரார்த்தம் கொண்டாடுவது, அவர்களுக்கு உணவு படைப்பது, உண்ண வைப்பது, அருந்தச் செய்வது என்பதெல்லாம் பிறவி பொய்யாகிறது இல்லையா? வைகுண்டவாசியாகி விட்டார். பிறகு அவருக்கு நரகத்தின் உணவை படைக்கிறீர்கள். எது சரியல்ல என சொல்லப்படுகிறது. செய்வதெல்லாம் தலைகீழாக செய்கின்றனர். மனிதர்களின் புத்திக்கு முற்றிலும் பூட்டு போடவிட்டது. பாபா சொல்கிறாரு, நான் வந்து பூட்டை திறக்கிறேன். மாயா பூட்டு போட்டது. ஈஸ்வரன் சர்வவியாபி என்று சொல்கின்றனர். இந்த ஞானம் பரம்பரையாக நடைபெற்று வந்துள்ளதாக நம்புகின்றனர். பாவம் இவர்களுக்கு எதுவுமே தெரியாது. ஞானம் மற்றும் பக்தி பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு இரண்டும் சமமாக உள்ளன இல்லையா? பிறகு சத்தியுகம் என்ற பகலுக்கு இவ்வளவு பெரிய ஆயுள் மற்றும் இரவுக்கு இவ்வளவு சிறிய பிரம்மாவின் இரவு இரண்டும் சமமாக இருக்க வேண்டும் இல்லையா? இது வைக்கிறார் பாபாதான் ஞான ரத்னங்கள் கடல் என சொல்லப்படுறாரு. ஒவ்வொரு ரத்னத்திற்கும் 1,00,000 ரூபாய் மதிப்பு உள்ளது. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு, நேற்றைய விஷயம் உங்களுடைய புரிய வைத்து ராஜ்ய பாக்கியம் தந்து சென்றிருந்தார். நீங்கள் ராஜ்யம் செஞ்சீங்க, இப்போது இழந்துட்டீங்க. நேற்று உங்களுடைய ராஜ்யம் இருந்தது, இன்று இல்லை. மீண்டும் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்று மற்றும் நேற்றைய விஷயமாகும். பாரதம் நேற்று சொர்க்கம் இருந்தது. பாரதத்தில் தான் சிவஜெயந்தி கொண்டாடுறாங்க. நிச்சயமாக சிவபாபா வந்திருப்பார். இப்போது மீண்டும் வந்துள்ளார். உங்களுடைய ராஜ்ய பாக்கியம் தந்து கொண்டிருக்கிறார். இப்போது நீங்கள் சோழிலிருந்து வைரம் போல் ஆக்குறீங்க. நடிகர்கள் நீங்கள் எல்லையற்ற டாமாவின் முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை அறிந்து கொண்டு விட்டீர்கள். அதாவது திரிகாலதர்ஷி ஆகியிருக்கிறீங்க. பாபா சொல்கிறாரு, இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். மறவாதீர்கள். நான் உங்களை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன். நீங்கள் நரகத்தின் எஜமானர்களாக ஆக்குபவர்களை மறப்பதில்லை. ஆனால் தந்தையாகிய என்னை மறந்துடுறீங்க. மாயா அவசியம் மறக்க வைக்கும். ஆனால் நீங்கள் நினைவில் இருப்பதற்காக முயற்சி செய்யுங்க. ஆத்மாவுக்கு தந்தை ஞானம் தருகிறார். ஆத்மாவின் கடமை தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவது. தேக அபிமானத்தை விட்டுடணும். குழந்தைகளாகிய உங்களை புருஷார்த்தம் செய்ய வைப்பவர் ஒரு தந்தை. இது பாடசாலை
இதில் தரிசனம் செய்வதற்கான விஷயம் கிடையாது. பிரின்சிபலை தரிசனம் செய்ய வேண்டுமா என்ன, இதுவோ புரிந்து கொள்வதற்கான விஷயமாகும். இது ராஜயோகத்திற்கான பாடசாலை. வந்து புரிந்து கொள்ளுங்கள், முதன் முதலில் ஒரு தந்தை பற்றிய அறிமுகத்தை கொடுக்கணும். அதுவரை முன்னேற்றமே கிடையாது. தந்தை பற்றிய புரிதலை கொடுத்து பிறகு எழுதி வாங்க வேண்டும். சிவபாபாவிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது என்ற நிச்சயம் பதிந்துவிட்டால் அத்தகைய தந்தையை சந்திக்காமல் அவங்க இருக்க முடியாது. திரிமூர்த்தி சிவன் என சொல்லப்படுகிறது. பிரம்மா விஷ்ணு சங்கர் படைப்பவர் சிவன். பிரஜாபிதா என்று பிரம்மாவை தான் சொல்லுவாங்க, விஷ்ணு அல்லது சங்கரை சொல்ல மாட்டாங்க. பிரஜாபிதா பிரம்மா மூலம் விஷ்ணுபுரியின் ஸ்தாபனை நடைபெறுது. ஜெகன்பிதா மற்றும் இந்த ஜெகதம்பா போய் லக்ஷ்மி நாராயணன் ஆகின்றனர். அவர்களின் குழந்தைகள் வாரிசாகின்றனர். இவருக்குள் தந்தை பிரவேசமாயிருக்கிறார். இவருடைய ஆத்மாவை தந்தை தூய்மையாக்கிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட், பாபா புத்தியின் பூட்டை திறந்துள்ளார். அதனால் கர்மேந்திரியங்களில் எந்த ஒரு தவறான காரியமும் செய்யக்கூடாது, கவனம் வைக்க வேண்டும். எந்த ஒரு சங்கல்பமும் விகல்பத்தின் ரூபத்தில் எடுக்கக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். அதனால் இந்த தேகத்தையும் கூட மறக்க வேண்டும். துக்கதாமத்தில் இருந்து புத்தியோகத்தை நீக்கி தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யணும். வரதானம் வீணான என்ற அசுத்தத்தை அழித்து சம்பூர்ண தூய்மை ஆகக்கூடிய தூய அன்னப்பறவை ஆகுக. தூய அன்னப்பறவையின் சிறப்பம்சம் சதா ஞானரத்னங்களை தேர்ந்தெடுப்பது மற்றும் நிர்ணய சக்தியின் மூலம் பால் தண்ணீரை பிரிப்பது. அதாவது வீணானவைகள் மற்றும் சக்திசாலியானவை நிர்ணயம் செய்வதாகும். தூய அன்னப்பறவை என்றால் சதா சுத்தம். சுத்தம் என்றாலே தூய்மை. ஒருபோதும் கரையின் பாதிப்பு இருக்கக்கூடாது. வீணானவைகளின் அசுத்தம் இருக்கக்கூடாது. ஒருவேளை வீணானவையின் அசுத்தம் இருந்தால் சம்பூர்ண தூய்மை என்று கூற முடியாது. ஒவ்வொரு நேரத்திலும் புத்தியில் ஞான ரத்தினம் இருக்க வேண்டும். ஞான சிந்தனை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போது வீணானவைகள் இருக்காது. இதைதான் ரத்தினங்களை தேர்ந்தெடுப்பது என்று கூறப்படுகிறது. ஸ்லோகன், படகு மற்றும் படகோட்டி உறுதியாக இருந்தால் புயலும் தென்றலாகவே ஆகிவிடும். ஓம் சாந்தி.